வெல்கம் மைல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 6வது லெசன் பார்த்துருக்குறோம். 6வது லெசனோட பேர் பரிணாமம். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரிய பரிணாம கோட்பாடுகள். சரிங்களா, வாங்களோ தலைப்பிற்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உயிரிய பரிணாம கோட்பாடுகள். சரிங்களா, ஸோ இந்த உயிரிய பரிணாம கோட்பாடு அப்படின்னா உயிரினங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கலாம், சரிங்களா, ஸோ என்னென்ன நடந்திருக்கும், அது எப்படி என்ன எப்படி அந்த உயிரினங்களில் பல்வேறு பண்புகள் தோன்றிருக்கும் அப்படிங்கிறது சார்ந்த சில கோட்பாடுகளை சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6.5.1 லாமார்க்கின் கோட்பாடு. சரிங்களா, லாமார்க்கின் கோட்பாடு. இந்த லாமார்க் கோட்பாடு என்ன சொல்லுன்னு பாருங்க, ஜீன் பாப்டிஸ்ட் டி லாமார்க் என்பவர் தான் முதன் முதலாக பரிணாம கோட்பாட்டினை, பரிணாமம் சார்ந்த தகவல்களை, பரிணாம கோட்பாட்டினை தனது புகழ் வாய்ந்த விலங்கியல் தத்துவம், என்ற புத்தகத்தில், 1809 ஃபிலாசபிக் ஜுவாலஜி அப்படிங்கிற புத்தகத்தில், அதாவது விலங்கியல் தத்துவம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். இது ஒன்மாவில் கேட்பாங்க, ஜீன் பாப்டிஸ்ட் டி லாமார்க் அவர்கள் எழுதிய பரிணாம கோட்பாடு புத்தகத்தின் பெயர் என்ன, விலங்கியல் தத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த லாமார்க் இந்த கோட்பாட்டை ரெண்டு கொள்கைகள் இருக்குது, ரெண்டு கொள்கைகள் அடக்கியது இந்த லாமார்க் கோட்பாடு. அவங்களோட கொள்கையில் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து முதல் கொள்கையோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயன்பாடு மற்றும் பயன்படா கோட்பாடு. இங்கிலீஷில் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். யூஸ்னால் பயன்படு, டிஸ்யூஸ்னால் பயன்படா. ஸோ பயன்படு பயன்படா கோட்பாடு. ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன விளக்கம் பாருங்கள். நாம் எந்த உறுப்பை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு இருக்கிறோமோ அந்த உறுப்பு அளவில் பெரிதாகிறது. எந்த உறுப்பை நாம் பயன்படுத்தாமல் வச்சிட்ருக்கிறோமோ அந்த உறுப்பு சிதைந்து விடுகிறது அப்படிங்கிறது இவருடைய கான்செப்ட். இங்கே பாருங்கள், பயன்பாடு மற்றும் பயன்படா கோட்பாடு. ஸோ இங்கே பாருங்கள், அடிக்கடி பயன்படுத்தப்படும் உறுப்புகள் தொடர்ச்சியாக அளவில் பெரிதாகின்றன. அடிக்கடி பயன்படுத்தப்படும் உறுப்புகள் அளவில் பெரிதாகின்றன. அதே வேளையில் பயன்படுத்தப்படாத உறுப்புகள், எந்த உறுப்பு பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டுருக்குறோமோ அந்த உறுப்புகள் சிதைந்து அழிகிறது. அப்போது தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்கிற உறுப்பு அளவில் பெருசாக, தொடர்ச்சியாக பயன்படுத்தாத உறுப்பு சிதைந்து அழிகிறது அப்படி சொன்னாங்க. அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. பயன்படு உறுப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு, பயன்படா உறுப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பயன்படு உறுப்புக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு பாருங்கள், அதாவது ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்து நீளமாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அது பயன்படு உறுப்பு. ஒட்டகச்சிவிங்கி வந்து தன்னுடைய கழுத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே இருந்துச்சான், அதனால் ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து நீளமாச்சு. கழுத்து நீளமான விலங்குகளை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒட்டகச்சிவிங்கி. அப்போ ஒட்டகச்சிவிங்கி தன்னுடைய கழுத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே இருந்துச்சு, கழுத்து பெருசாகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை லாமாரி சொல்லார். இப்போ பயன்படுத்தாத உறுப்புக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்புகளில் கால்கள் மறைந்துருச்சு இல்லைங்களா, கால்கள் இல்லை ஏன்னா, ஸோ பாம்புகள் தன்னுடைய கால்களை பயன்படுத்தவில்லை. சரிங்களா, ஸோ ஆதி காலத்தில் பாம்புகளில் கால்கள் இருந்திருக்குது, ஆனால் பாம்பு அந்த கால்களை பயன்படுத்தவில்லை. ஆக அந்த கால்கள் பயன்படுத்தாதன் விளைவாக பாம்புகளில் சிதைந்து விட்டது, மறைந்து விட்டது. இது பயன்படாத உறுப்புக்கு எடுத்துக்காட்டு, புரிஞ்சுங்களா. ஸோ பயன்படு பயன்படா கோட்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா. அடுத்தது ரெண்டாவது கோட்பாடுனுடைய கொள்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெறப்பட்ட பண்புகள் மரபு கடத்தல் கோட்பாடு. அதாவது ஒரு உயிரி பிறக்குது, பிறந்ததிலிருந்து தன்னுடைய வாழ்நாள், தன்னுடைய வாழ்க்கை சுழற்சி தொடருது. ஸோ தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு புது பண்பை, ஸோ அந்த உயிரி பெறுகிறது, ஒரு புது கேரக்டர் புது பண்பை பெறுது. ஆனால் அந்த கேரக்டர் பிறக்கும்போது இல்லை, பிறந்ததுக்கு பின்னாடி தன்னுடைய வாழ்நாள் வாழ்க்கை சுழற்சியில் ஏதாவது ஒரு சூழ்நிலை பெறுது. அந்த பண்பு, அந்த பெற்றுக்கொண்ட புதிய பண்பு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி இவர் வந்து லாமார்க் நம்பினார். அதைத்தான் அந்த கான்செப்டை தலைப்பிலேயே சொல்லிட்டார்.
பெறப்பட்ட பண்புகள் மரபு கடத்தல் கோட்பாடு, பெற்ற பண்பு மரபு பண்பு ஆதல் என்ற கோட்பாடை சொன்னார். மரபு கடத்தல் அல்லது மரபு பண்பாதல் அப்படிங்கிற கோட்பாட்டை வெளியிட்டார். பாருங்க, ஒரு உயிரினமானது ஒரு உயிரினத்தின் வாழ்நாளின் போது பெறப்படுகின்ற உருவாக்கப்படும் பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் எனப்படும். ஒரு உயிரினம் பிறந்ததுக்கு பின்னாடி, ஒரு உயிரினத்தில் ஒரு உயிரினம் பிறந்த பின் தன் வாழ்நாளின் போது உருவாக்கப்படுகின்ற அல்லது பெறப்படுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் எனப்படும். ஸோ இந்த பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இந்த தலைமுறைகள் என்ன பண்ணுது? அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. ஸோ இது ரெண்டாவது பண்பு. ஸோ அப்போது இந்த லாமார் சொன்ன ரெண்டாவது பண்பு, பெற்ற பண்பு மரபு பண்பாதல், இந்த பண்பு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். ஆனால் அதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. ஒரு உயிரி தன் வாழ்நாளில் இடையில் பெறக்கூடிய பண்புகள் அனைத்து பண்புகளும் அடுத்த தலைமுறை கடத்தப்படுவது இல்லை. சில பண்புகள் மட்டுமே கடத்தப்படுகிறது, சில பண்புகள் கடத்தப்படுவது இல்லை. ஸோ அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதன் அடிப்படையில் லாமார்க்கினுடைய கருத்துக்கு சில முரண்பாடான கருத்துக்கள் நிறைய அறிவியலாளர்கள் நம்மளுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை தான் பார்க்க போகிற அடுத்த தலைப்பு. லாமார்க்கினுடைய கோட்பாட்டிற்கு எதிரான கருத்துக்கள், லாமார்க் சொன்ன கோட்பாடு அதற்கு எதிரான சில கருத்துக்கள் இன்றைக்கி இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் வீஸ்மேன் என்பவர் லாமார்க்கினுடைய பெற்ற பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதல் கோட்பாட்டினை தவறு என்று கூறினார். அதை நிரூபித்தே தவறுன்னு கூறல, நிரூபிச்சிட்டார். எப்படி கூறிச்சப்பார்? அவர் வந்து ஒரு சோதனை, தான் ஒரு சோதனை செய்கிறாரு, சோதனை செய்து அந்த சோதனையை நேரடியாக நிரூபித்து காட்டி. ஸோ லாமார்க்குடைய கருத்து பொய்யானது, போலியானது, தவறானது என்று நிரூபித்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தனது சோதனையில் தொடர்ந்து 20 தலைமுறைகளாக சுண்டலிகளின் வாளினை துண்டித்து பின்னர் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தினார். முதல்ல ஒரு ஜோடி, ஒரு இணை சுண்டலி பிடிக்கிறார், அதனுடைய வாள்கள் இரண்டையும் கட் பண்ணிட்டார், அதாவது வாள்கண்டை நீக்கிட்டார். இப்போ ரெண்டு ஆண் பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஆண் பெண் எலி ரெண்டு சுண்டலிலையுமே வாள் கிடையாது. அந்த ரெண்டை இணைச்சார், அந்த ரெண்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தினார். குட்டிகளை ஈனிச்சு, இளம் குட்டிகள் கிடைச்சிது, அந்த இளம் சுண்டலிகள்லேயும் வாள் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த இளம் சுண்டலினுடைய வாழை கட் பண்ணார். ஸோ அந்த ரெண்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தினார். இப்படியே ஒரு 20 தலைமுறைக்கு வாழை கட் பண்ணி அந்த சந்ததிகளை இனப்பெருக்கில் ஈடுபடுத்தி இளம் சந்ததிகளைகளை, எலிகளை, சுண்டலிகளை உருவாக்கிட்டு இருந்தார். அந்த இளம் சந்ததிகள் அனைத்துலேயுமே வாள் இருந்தது. என்ன இருந்தது? வாள் என்ற அமைப்பு அம்சம் இருந்தது, வாள் இருந்திருக்கு, பார்த்தீங்களா? அப்போது இந்த லாமார்க் சொன்ன கருத்து, ஸோ அப்போது லாமார்க் சொன்ன அந்த பெறப்பட்ட பண்பு மரபு கடத்தல் கோட்பாடு வந்து சில காரணங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அதில் உண்மை இருக்குது, சரிங்களா? அதில் உண்மைத்தன்மை இருக்குது, ஆனால் இருந்தாலும் முழுமையை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கருத்து. அதனால தான் இவர் செஞ்ச சோதனை வச்சு இந்த லாமார்க்குடைய கருத்து போலியானது, தவறானதுன்னு நிரூபித்தார். இங்கே பாருங்கள். ஸோ அப்படி 20 தலைமுறை துண்டிச்சிட்டே இருந்தார். முடிவில் அனைத்து சுண்டலிகளிலும் முழுமையான வாளுடன் பிறந்தன. ஸோ இதன் மூலம் உடல செல்களில் ஏற்படும் மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது என்றார். அதாவது ஸோ இப்போ என்ன சொல்லார்னு பார்த்தீங்கன்னா, உடல செல்களில் ஏற்படும் மாற்றம், அதாவது பாடி செல்னு சொல்லுவோம், ஆட்டோசோம்னு சொல்லுவோம், உடல செல்கள் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, கடத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை, சரிங்களா? அதாவது இப்போ இந்த உடல பண்புகளுக்குள்ளே வாழெல்லாம் உடல பண்பு, உறுப்புகளெல்லாம் உடல பண்பு. நீங்கள் வாழ் அப்படிங்கிறது உடல செல்களினால் உருவாக்கப்பட்டது. அப்போ வாழை துண்டிச்சிங்கன்னா அடுத்த தலைமுறை கடத்தப்படாது, சரிங்களா? அதே ஒரு வேளை அந்த மாற்றமானது இனப்பெருக்க செல்களில், விந்து செல்லிலேயோ அண்ட செல்லிலேயோ, மொத்தத்தில் இன செல்களில் மாற்றம் ஏற்பட்டால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் என்ற இரண்டு தத்துவங்களை ஆகஸ்ட் வீஸ்மேன் வெளிப்படுத்தினார். உடல செல்களில் ஏற்பட்டால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, அதே வேளையில் மாற்றமானது இன செல்களில், விந்து செல் அண்ட செல்லில் நிகழ்ந்தால் அடுத்த தலைமுறை கடத்தப்படும் என்பதை வெளிப்படுத்தினார்.
சரிங்களா. ஸோ இதோட அந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த கிளாஸில் அடுத்து புதிய வகுப்பு சந்திக்கிறேன். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.